சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். தெய்வ சித்தத்தை அறிவது எப்படி என்ற ஸ்ரீ அன்னையின் உரையை நாம் அதிலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக நியாயமாக உண்மையான பிரார்த்தனை அனைத்துமே அனைவருக்குமே கைகூடும். இறைவனது சித்தமே நம்மை இயக்குகிறது என்பதை எப்படி அறிவது என கேட்கின்றான். இறைவனது சித்தத்தை அறிவது கஷ்டம் என்று அதை நாம் தெளிவாக அறிதல் கூடும். யோக மார்க்கத்தின் வெகு தூரம் செல்லாதவரும் அதை அறிதல் கூடும். ஆனால் அதன் குரலுக்கு இதயத்திலிருந்து வரும் சிறு குரலுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். நீ அதற்கு செவி கொடுக்க பழகி கொண்டு விட்டால் தெய்வ சித்தத்திற்கு விரோதமாக நீ ஏதாகிலும் செய்தால் உன்னிடம் ஓர் அமைதியின்மை ஏற்படுவதை நீ உணர்வாய். தவறான வழியில் செல்லுவதில் நீ பிடிவாதம் சாதித்தால் உனக்கு மனக்கலக்கம் அதிகமாக ஏற்படும். உனது அமைதி இன்மைக்கு ஏதோ ஒரு புற காரணங்களை கூறி உனது பழைய வழியிலேயே நீ சென்றால் சரியான உணரும் சக்தியை நீ மென்மேலும் இழந்து விடுவாய். கடைசியில் நீ என்ன குற்றம் செய்து கொண்டு போனாலும் நீ ஒருவித ஆயாசமும் படமாட்டாய். ஆனால் சிறிது குழப்பம் ஏற்பட்ட உடனேயே நீ நின்று இதற்கென்ன காரணம் என்று உன் உள்ளத்தை கேட்பாயானால் உனக்கு உண்மையான பதில் கிடைப்பதுடன் எல்லாமே தெளிவாகிவிடும். சிறிது சோர்வோ ஆயாசமோ ஏற்படும் பொழுது ஏதோ ஒரு புறக்காரணத்தை கூற முயலாதே. நிதானமாக யோசித்து காரணத்தை ஆராயும் பொழுது நீ முற்றிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். முதலில் உன் மனம் வெளிக்கும் சரியானதாயும் அழகாயும் உள்ள ஒரு சமாதானத்தை கூறும். அதை ஒப்புக்கொள்ளாமல் அதற்கப்பால் நோக்கி இந்த இயக்கத்திற்கு பின்னால் இருப்பது என்ன, நான் ஏன் இவ்வாறு செய்கிறேன் என்று கேள். இறுதியில் உனது மனப்பாங்கில் ஒரு சிறு தவறான போக்கோ முறுக்கோ ஒரு சிறு மூலையில் ஒளிந்து கொண்டிருப்பதையும் அதுவே இந்த சங்கடத்தை அல்லது குழப்பத்தை விளைவிக்கிறது என்பதும் தெல்ல தெளிவாக உனக்கு புரியும். இது அர்த்தம் தெரியுதுங்களா? இறைவனிடம் நம் முழுமையாக ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க காமிக்கிற வழியை நம்ம ஏற்று நடந்தால் எல்லாம் சுமூகமாக போகும். நம்ம மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கும், ஒரு ஓரமாக இருக்கும், அது வெளியே காமிக்கும். இறை சக்தியை வேலை செய்யாமல் வெளியே வந்து தலை நீட்டிக்கொண்டு இருக்கும். நாம் அதன் பக்கம் சாய்ந்து விட்டால் நம் மன குழப்பத்திற்கு ஆளாகவும் நம் மன தடுமாற்றம் ஏற்படும், மனக்கவலை ஏற்படும், பலவித பிரச்சனைகளை சந்திப்போம். அப்பயே நீங்கள் வந்து அதை தொடர்ந்தால் அது வந்து தொடர்கதையாக இருக்கும். உங்களுக்கு வந்த அந்த கஷ்டத்திற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் நின்று யோசனை பண்ணி சிந்தித்தால் இதுதான் காரணம். இறை சக்தியை விலக்கி நம் மனசில் ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நெகட்டிவ், அதை நம்ம வந்து ஏற்று அதன்படி நடப்பதே தான் காரணம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இறைவனது சித்தத்தை அறிந்து கொள்ளுதல். இறைவனது சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான நிபந்தனைகள் நான்கு. முக்கியமானது முதல் நிபந்தனை வந்து பரிபூரண நேர்மை நம்மக்கிட்ட இருக்கணும். இரண்டாவது ஆசைகளையும் விருப்பு வெறுப்புகளையும் நாம் வெல்ல வேண்டும். நமக்கு மனிதனாக பிறந்தால் ஆசை என்றது வரதான் செய்யும். ஆசை வந்து அளவுக்கு மீறி போனால் அதிலே நம்ம கஷ்டத்திற்கு தள்ளப்படுவோம். அந்த ஆசையை நம்ம அடக்கக்கூடிய சக்தியை நமக்கு வேண்டும். விருப்பு வெறுப்புகளையும் நாம் வென்றாக வேண்டும். மூன்றாவது மனதை மௌனமாக்கி விட்டு கவனமாக கேட்டல். அதாவது மௌனமாகினா மௌனமாகி விட்டு எதையுமே நம்ம கவனமாக கேட்கணும்.
நான்காவது, ஆணை கிடைக்கும்போது உடனே அதன்படி நடக்க வேண்டும். மனசில் வந்து தெய்வத்தோட உத்தரவு நமக்கு கிடைக்கும். நிறைய ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இறை சக்தி வந்து நிறைய வேலை செய்யும். அவங்க மனசில் சொல்லுவாங்க, இது உனக்கு நல்லது, இது செய்யக்கூடாத விஷயங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கும் நம் மனதில். அப்போ அந்த விஷயத்தை நம் துணிந்து செய்வதை தடுத்து விட வேண்டும். நீ தொடர்ந்து இந்த நிபந்தனைகளின்படி நடந்து வந்தால் இறைவனது சித்தத்தை நீ மேலும் மேலும் தெளிவாக தெரிந்து கொள்வாய். ஆனால் அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ உன்னுடைய இச்சா சக்தியை இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். அப்படி செய்யும்போது நீ சரியான காரியத்தையே செய்யும்படி யாக எல்லா சூழ்நிலைகளும் உருவாகுவதை நம்மால் பார்க்க முடியும். நம்ம ஒரு செயல் செய்யும்போது எந்தவித தடையும் இல்லாமல் சுமூகமாக போகுது. ஒரு திருமணம் எடுத்து நடத்தினோம்னா பார்த்திங்கன்னா சுமூகமாக போயிடுச்சு, எந்த தடையும் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அது அந்தந்த நேரத்துக்கு வந்துடுது. பண கஷ்டமும் அந்த நேரத்துக்கு நிறைவாயிடுதோ. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அதுக்கும் திருமணம் எப்படி தான் செய்ய போகின்றோமோ என்று சொல்லும் மனதிற்கு இறைவனை நாம் வந்து அடைந்தால், அதாவது தெய்வத்தை அணுகினால், அவங்க வந்து நடத்தி கொடுப்பதை நாம் கண்ணார உணரலாம். இறை சக்தி ஏய் நினைத்து நம்ம எந்த ஒரு செயலையும் செய்தால் அந்த சக்தி வந்து நம் கூடையே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வதை உணரலாம். அதிகமாக பக்தி இருக்கிறவங்களுக்கு இந்த உணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய மகனின் திருமணத்தில் கூட எப்படி தான் நாம் செய்ய போகின்றோமோ, கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் வந்த வரனை எப்படி விடுவது என்று இருந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் மனம் மாற மனம் உருகி நான் பிரார்த்தனை செஞ்சேன். எந்தவித செலவையும் கட்டுக்குள் அடக்கும்படி திருமணத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர். அது மட்டும் இல்லை, நான் வணங்கும் எங்களுடைய குலதெய்வத்தையும் நான் சேர்த்து சொல்லணும். ஒரு வீட்டை கட்டுவதும் ஒரு திருமணத்தை செய்து பார்ப்பதும் வீட்டை கூட கட்டிடலாங்க, திருமணம் செய்வது தான் பெரிய கஷ்டம் என்று பெரியவர்கள் சொல்வாங்க. ஆனால் அந்த திருமணம் அனைவரும் ஒன்று கூடி எல்லாம் சீரும் சிறப்பமாக நடத்த செய்தது யார்? இறை சக்தி தான். நாம் மனப்பூர்வமாக சரணாகதி அடைந்து அவங்க கிட்ட அந்த திருமணத்தை ஒப்படைத்து விட்ட பிறகு நான் கவலையே படலை. திருமண நாள் வந்து நெருங்கிட்டே இருக்கு, ஆனால் எந்த ஒரு இதற்கும் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்கலை. கடைசி நிமிஷம் ஆனாலும் இறைசக்தி அங்கு நின்று எல்லாவற்றையும், அதாவது ஆளுக்கு ஒரு உறவினர்கள் வேலை பார்த்து திருமணத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடிய நன்றி சொன்னாலும் தகுங்க. எவ்வளோ நன்றி வேணால் நம்ம சொல்லிக்கிட்டே போனால் நம் வாழ்நாள் முடிய. என்னுடைய மகளின் திருமணமும் அப்படித்தான், அவர்களால் நடத்தப்பட்டது தான் என் மகனின் திருமணமும் மகளின் திருமணமும். அப்படி இறைவனிடம் நம் சரணாகதி அடைந்து விட்டு தெய்வத்திடம் நம்ம ஒப்படை செறணும். நம் அவங்க வழி நடத்திட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு செயலாகட்டும் அவங்க கிட்ட நம்ம முழுசாக ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க வந்து அதை ஏற்று அந்த செயல் வந்து முழுமையாக பூரணமாக முடிகிறதுக்கு அவங்க அருள் வேலை செய்யும். இதைதான் இறை சக்தி. இறைவனிடம் ஒப்படைத்து இறைவன் சொல்லும் வழியில் நம் நடப்பது. அந்த நான்கு விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, முதல்ல அந்த மாதிரி நாம் நடந்து கொண்டால் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் இறை சக்தி மூலமாக நாம் அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவு, இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.